ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேவிட் ஜுஹா. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள் ஊசி கோதுமை கஞ்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ஊசி கோதுமையில் அதிக அளவு புரதச்சத்து, நார்ச்சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ் மட்டுமல்லாமல் இரும்பு சத்தும் நிறைஞ்சிருக்கு. டயட் எடுத்துக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே இதை தாராளமாக சாப்பிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த ஊசி கோதுமை கஞ்சியை வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த குக்கரில் தான் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம், ஒரு நான் இன்றைக்கி 12 லிருந்து 15 வெங்காயம் எடுத்திருக்கேன், அது நீளமாக கீறி எடுத்திருக்கோம். 10 பல் பூண்டு, அதுவும் நீளமாக கீறி எடுத்திருக்கோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ண விடணும். அதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய் நீளமாக அரிஞ்சு அதையும் 2 ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 கப் அளவுக்கு கேரட்டும், 1 கப் பீன்ஸும் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணுறோம். எல்லாமே இந்த மாதிரி சேம் சைஸில் தான் அரிஞ்சு வச்சுருக்கோம். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 கை அளவு மல்லி புதினா, அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இந்த எண்ணெயிலையே கொஞ்சம் வதங்கி கிடைக்கணும், அதாவது இதோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். அப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெந்தயம் கஞ்சியில் ஆட் பண்ணுறதுனால வயிறுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இப்போது இது பச்சை வாசனை போய் கிடைக்கிறதுக்காக 2-3 மினிட்ஸ் மட்டும் மூடி வைக்கலாம். இப்போது ஓரளவுக்கு இந்த எண்ணெயிலையே நம்மளோட காய்கறி எல்லாம் வதங்கிருச்சு. இந்த கஞ்சியை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணலாம். இப்போது நம்ம 1 கப் அதாவது 200 கிராம் அளவுக்கு ஊசி கோதுமை எடுத்திருக்கோம், அதுக்காக 1 லிட்டர் அளவு அதாவது நான் 5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் அளவாகவே சேர்த்துக்கோங்க, வெந்ததுக்கப்புறமா உப்பு பத்தலைன்னா திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் பாருங்கள். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்திருக்க அந்த ஊசி கோதுமையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியாக, டைஜஷனுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த குக்கரை மூடி 3 விசில் வைக்க போகிறோம். இப்போது இது 3 விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெஜிடபிள் ஊசி கோதுமை கஞ்சி ரொம்பவே சூப்பராக ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்காக நம்ம 1 கை அளவுக்கு கருகாப்பலையும், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள் ஊசி கோதுமை கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அப்போது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். Thanks for watching.